மூன்றாவது நியாயாதிபதியை நாம் பார்க்க போகிறோம் நாங்கள் கடந்த வாரம் ஏகுத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஏகுத்தை ஆண்டவர் எழுப்புவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு மறந்து வாழ்ந்ததினால் விக்கிரகங்களை சேவித்ததினால் தேவன் சத்துருக்களை கட்டளையிட்டார் அவர்கள் வந்து இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினார்கள் எக்லோன் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா மிகவும் கொடூரமான ஒரு ராஜா இஸ்ரவேலர்களை மேற்கொண்டான் பதினெட்டு வருடங்கள் அடிமையாய் அவர்களை நடத்தி வந்தான் யார் இந்த எக்லோன் மோவாபின் ராஜா யார் இந்த மோவாப் இஸ்ரவேலின் இரத்த உறவு ஏசாவின் மகன் அவர்கள அமக்கியர்களும் அம்மோனியர்கள் யார் இவர்கள் ஒன்று விட்ட சகோதரன் லோத்து அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சந்ததி ரத்த உறவானவர்கள் இசை விரோதமாய் அவர்களை அளிக்கும் அங்கு எழுப்பி வந்திருக்கிறார்கள் அந்த வேளையிலே தேவன் ஏகுத்தன்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை எழுப்பினார் இந்த ஏக தொண்டகருவன் இடது கை வழக்கம் உள்ளவன் அவனுடைய வலது கை அவனுடைய வலது கால்ல கையும் இடது வலது கையும் வலது காலும் சூம்பினவனாய் காணப்பட்டான் அரக்கி அரக்கி நடந்தான் அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு தலைவனாய் இருக்கிறதுக்கு தகுதி அச்சமனாய் இருந்தான் ஆனால் தேவனோ அவனை கண்டார் பலவன்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்த்தோம் ஒரு எலெக்ஷன் எடுத்திருந்தால் ஒரு சீட்டு போட்டிருந்தால் எவருமே ஏகுத்தை தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டார் அவன் மூலமாக இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கத்தர் கட்டளையிட்டார் உங்களுக்கு தெரியுமா ஏகுத் தேவனை நேசித்தொரு மனிதன் கத்தருடைய கற்பனைகளை கை கொண்ட ஒரு மனிதன் அவன் அம்மோனியர்களையும் அமலேக்கியர்களையும் முழுமையாக முறியடித்ததினாலே தேசத்திலே எண்பது வருடங்கள் சமாதானம் இருந்தது வருடங்கள் யுத்தம் இல்லை எண்பது வருடங்களுக்கு தேசம் செழித்தது இஸ்ரவேலர்கள் சுயாதீனமாய் வாழ்ந்தார்கள் அந்த எண்பது வருடங்களும் தேவனுடைய கத்தரை சேமித்தார்கள் Delivered the Israelites from Moab. He reigned 80 years. All those 80 years that he reigned, the children of Israel served the Lord. There was no war. There was no famine. That was a blessed nation. But the moment Ehud died, the spiritual leader died, the Israelites backslid. Anal, Yapoludu. ஏகத்துண்டு ஆவிக்குரிய தகப்பன் மறைத்தானோ இப்பொழுது நான் வேதத்துக்கு வருகிறேன் நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை நாம் பார்க்கும் போது இஸ்ரவேலருடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம் ஜஜஸ் ஒன் in Israel. முதலாவது வசனம் சொல்கிறது ஏகுத் மரணம் அடைந்த பின்பு திரும்ப திரும்ப கத்தரின் பார்வைக்கு பொள்ளப்பானதை செய்து வந்தார்கள் பொள்ளப்பானதை செய்து வந்தார்கள் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகார முப்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவன் அந்த மேற்கொண்டதினாலே தேசத்தில் எண்பது வருடங்கள் சமாதானம் இருந்தது எண்பது வருடங்கள் ஆவிக்குரிய எழுப்புதல் இருந்தது ஆனால் எப்பொழுதும் இந்த தலைவன் மறித்து போனானோ தேசம் தேவனை விட்டு சோரம் போனது நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது த புக்ஸ் ஆஃப்டர் குட் died. The Israelites returned to their sinful ways and served an unknown God or they created a God to themselves. என்ன சொல்லுகிறது நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் நம்புவீங்களா தேவனுடைய சனங்கள் எப்பொழுது அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் மறைத்து போனானோ அவர்கள் தங்களுக்கு என்று நூதனமான விசித்திரமான தேவர்களை அவர்கள் people who follow God for a while and then செய்து when there is a spiritual void in their lives, இதில் இருந்து ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அது என்னவென்றால் என்று சபையிலே காணப்படுகின்ற அனைவர் ஒரு கொஞ்ச நன்றாக ஆண்டவரை சேவிப்பார்கள் நன்றாக ஜபிப்பார்கள் நன்றாக ஆராதிப்பார்கள் வேதம் படிப்பார்கள் ஊழியம் செய்வார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக முன்னோடியாய் நிற்பார்கள் ஆனால் திடீர் அவருடைய வாழ்க்கையிலே யாராயிலும் மறித்து போகும் போது அவருடைய தாயா இருக்கலாம் தகப்பனா இருக்கலாம் ஒரு சகோதர சகோதரியாய் இருக்கலாம் ஒரு உறவினராக இருக்கலாம் யாரோ மறுத்திற்கு பின்பதாக இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வீழ்ச்சி அந்த நபர் அந்த மனிதன் இருக்கும் வரைக்கும் இவர்கள் ஆவியிலே நன்றாக வாழ்ந்தார்கள் ஓடினார்கள் எப்பொழுது அந்த மனிதன் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீக்கப்படுகிறானோ அப்பொழுது அவர்களுடைய ஜெப ஜீவியத்தில் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்கிறது காரணம் என்ன ஒரு மனிதனை நாம் முன்பதாக வைத்து அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் இந்த சபையை எடுப்போமே நான் எங்கேயாகிலும் ஒரு மாதத்துக்கு போயிட்டால் ஒரு ஐந்து வாரங்கள் மூன்று வாரங்கள் இந்த ஆராதனையிலே நான் இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் உங்களில் அனைகள் ஆராதனைக்கு வர மாட்டீர்கள் ஏன் உங்கள் விசுவாசம் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய வாவிக்குரிய வாழ்க்கை இந்த மனுஷனில் கட்டப்பட்டிருக்கு இதுதான் இஸ்ரேவேல் சனங்களுக்கு நடந்தது இது எந்த சபையிலும் காணப்படுகின்ற ஒரு காரியம் When a preacher leaves, you can see a drop in the congregation. Why? Because they are, they depend on that spiritual leader திங்ஸன் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமானது ஒரு பொருளின் மேலேயோ இல்லை என்றால் ஒரு நபரின் மேலேயோ காணப்படுகின்றது ஆனால் பிரியமானவர்களே எங்களுடைய விசுவாசம் ஒருவரிலே மாத்திரம் தான் காணப்பட வேண்டும் அவர் யாரு சொல்லுங்க எல்லாரும் யாரு எல்லாரும் சொல்லுங்க அவர் யாரு இயேசு எபிரேயர் 12 ஆம் அதிகாரம் முதல் மூன்று வசனம் சொல்லுகிறது the book of hebrews chapter 12 verse 1 to 3 it shows us who should be our foundation to whom we should look or depend upon மேகம் போன்ற இத்தனை தரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தை நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு என்னவாம் சொல்லுங்க சொல்லுங்க என்னவாம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற நோக்கி யாரை நோக்கி சொல்லுங்க யாரை நோக்கி அந்த நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டும் பொறுமையோட ஓட வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் நிந்தைகள் வரும் ஏமாற்றங்கள் வரும் பயங்கரங்கள் நடக்கும் தோல்விகளும் வரும் ஆனால் நாம் அவரையே நோக்கி நான் போய்கொண்டிருந்தால் நாம் ஒரு நாளும் வெட்கப்படவே மாட்டோம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இயேசு நமக்கு சிறந்த உதாரணம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்பு உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி உன் ஓட்டத்தை நீ நிறுத்திக் கொள்ளாதபடி உன் ஜபத்தை நீ நிறுத்தாதபடி உன் வேத வாசிப்பை நீ நிறுத்தாதபடி நீ செய்து வருகிற ஊழியத்தை நீ நிறுத்தாதபடி முன்பாய் விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரை என்ன செய் இல்லையென்றால் நான் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி எங்களை உந்து எங்களை முதுகிலே தட்டி எங்களை சுமந்து வருகிற ஒருவர் திடீரென்று இல்லாமல் போய்விடுவார் அப்பொழுது நாம் என்ன செய்வது எங்களோடு இருக்கிறவர்கள் எங்களை விட்டு போகும்போது உள்ளத்தில் வேதனை உண்டாகும் எங்களோடு இருக்கிறவர்கள் மறைத்து போகும்போது எங்களுடைய விசுவாசத்தில் சில தளர்ச்சிகள் உண்டாகும் பல கேள்விகள் உண்டாகும் ஆனால் பிரியமானவர்களே எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய அர்ப்பணிப்பு மனிதன் மேலே ஒரு போதும் விட முடியாது ஹலலோயா ஆனால் விசுவாசத்தை தொடக்கிற உன்னை பேர் சொல்லி அழைத்த அந்த தெய்வத்தின் மேலே உன்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டும் ஹலலோயா உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு போதும் கைவிடா உண்மையுள்ளவள் என்று நினைத்தவர் ஒரு நாளும் வீழகீடா சொல்லுங்க உன்னை அழைத்தவர் ஒரு போதும் கைவிடா எங்களோடு இருக்கிறவர்களை நாம் இழந்து போகலாம் அதுதான் நான் அந்த முதலாவது சத்தியம நான் வைக்க விரும்புகிறேன் பல விபத்துக்கள் மூலமாகவோ அனர்த்தங்கள் மூலமாகவோ நாம் ஜனங்களை இழக்கலாம் பட் எங்களுடைய விசுவாசத்தில் நாம் அசை இயலாது நாம் தேவனோடு பண்ணிக்கொண்ட பொறுத்துணையில் மாற்றம் வர முடியாது மனசில் நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தங்களுடைய தலைவன் உடனே அடுத்த நாளே பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சாப்டர் 2 தென் காட் பிகேன் டு செஸ்டைஸ் them. தேவனை மறந்து அந்நிய தங்களுக்கென்று தேவர்களை ஒரு நூதனமான தேவர்களை உருவாக்கி நூதனமான தெய்வம் என்றால் இதுவரைக்குமே கண்டுபிடிக்காத தெய்வம் சில நேரங்கள் மனுஷர்கள் வணங்குற தெய்வங்களை பார்த்து நாம் யோசிக்கிறோம் என்ன இது ஒரு போய் தெய்வம் என்று வணங்குறானே அப்பா மனிதர்கள் அந்நியர்களை பற்றி பேசல இங்க நான் பீஜி தேசத்துக்கு நான் பல வருடங்களுக்கு முன்பதாய் போயிருந்தேன் இருந்தேன் பீஜி தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் முதலைகளை தங்கள் தெய்வங்களாய் சேவிப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா முதலைய மெக்சிகோ என்ற இடங்களிலே அங்கே இருக்கிறவர்கள் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய கோயில் திருவிழா சர்ச் திருவிழா உண்டாகும் போது அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க எல்லார கையிலையும் பாம்புகள் இருக்கும் கழுத்தில் சுத்தி கையில் வச்சு கம்பளை கட்டி பாம்புகளோடு போவார்கள் கிறிஸ்தவர்கள்தான் நூதனமான காரியங்களை விக்கிரகங்களாக்கிக் கொள்ளு நான் எந்த ஒரு விசுவாசத்துக்கு எதிராக நான் பேசல இந்த ஐ தேவனுடைய எங்க இதெல்லாம் உண்டானது இந்த இஸ்ரவே சடங்கள் மத்தியில தான் உண்டானது நூதனமான தெய்வத்தை அவர்கள் சேவித்தார்கள் தேவன் கோபம் கொண்டார் என்ன நடந்தது by giving them over to their enemies டு வசனம் ஆகையாள் கத்தர் எதினால் ஆகையாள் என்ற எங்க இருக்கு பதில் எதினால் எங்க இருக்கு முதலாம் வசனத்தில் இருக்கு முதலாம் மசனத்தில் என்ன செய்தார்கள் அவர்கள் நூதனமான விக்கிரகங்களை தெய்வங்களை தங்களுக்காக செய்து அவர்கள் சேவித்தனால கத்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் காணானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார் அண்டர்லைன் பண்ணி வைங்க விற்று போட்டார் அண்டர்லைன் வேர்ட் இஸ் சோல்டு அவனுடைய சேனாதிபதிக்கு 바திக்கி என்று பேர் அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேயிலே குடியிருந்தான் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருடைய சொந்த ஜனங்கள் தேவனை விட்டு சோறம் போய் அன்னிய தேவர்களை சேவித்ததினாலே அவர்களை அவர் விற்று போட்டார் இ சோல் देम ஓவர் தி வேர்ட் சோல் देम मींस டு டர்ன் ஓவர் அவர்களை சொல்லுவோமே ஒருவன் உங்க வீட்டுக்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சிட்டான் போலீஸ் அந்த இடம் எல்லாவற்றையும் முற்றுகை பண்ணி ரவுண்ட் அப் பண்ணி கடைசியாக உங்கட வீட்டில் வந்து வாசல்ல நிற்கிறான் போலீஸ்காரன் அவன் வந்து யார் இங்க உங்க வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்களா உடனே நாங்கள் என்ன செய்யறோம் எங்க அவன் இந்த அறைக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்லி அவனை போலீஸ்ட கையில் இராணுவத்த கையில் ஒப்படைக்கிறது தேர்ந்தெம் ஓவர் அவனை காட்டி கொடுக்கிறது அவனை அவன் சத்துரு மேற்கொள்ள விட்டு கொடுக்கிறது தேர்ந்தெம் ஓவர் அப்படி இல்லாட்டி டு கிவ் அப் அப்படியே தூக்கி கையில் இந்த இருக்கு இவன் தான் இந்தாங்க என்று கொடுப்பது காட் அபேண்டன் தேம் தேவன் இப்ப கேளுங்க சபையே தேவன் அவர்களை கைவிட்டார் நம்புவீங்களா நீங்க என்ன சொல்றோம் கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மையான் தீபமே என் வாழ்வின் எவ்வளவு அப்படி நான் நான் ஆனால் என் தேவனை சொல்ல விட்டு விட்டாள் நீ உன் தேவனை அறிந்ததுக்கு பிறகு கண்டதுக்கு பிறகு அனுபவித்ததுக்கு பிறகு அவருடைய ஆவியால் நீ நிறைந்ததுக்கு பிறகு அந்நிய தேவர்களுக்கு நீ உன்னை விட்டு கொடுத்தாள் அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் சாம்பிரதாயம் என்று சொல்லி கலாச்சாரம் என்று சொல்லி சமுதாயம் என்று சொல்லி நீ அந்நிய தேவர்களின் வழிபாட்டுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாள் கவனமா கேளுங்க தேவன் உன்னை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் சிச்சுவேஷன் இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்க அம்மா வாழ்க்கையில இந்த அடிமைத்தனம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதனை ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் இன்னும் இல்லை நான் சர்ச்சுக்கு போறேனே நான் வேதம் வாசிக்கிறேன் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் நான் செபிக்கிறேனே ஆனால் ஏன் ஆண்டவர் என்னும் என் வாழ்க்கையை அற்புதம் செய்யல ஏன் சத்துரு என்னை மேற்கொள்கிறான் ஏன் சத்துரு என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் சொத்துக்கு பதில் இல்லை ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த தெய்வத்தை எண்பது வருடங்கள் சேவித்ததுக்கு பின்பதாக அவர்கள் தங்கள் இஷ்டமானபடி அவர்கள் தங்களை கொடுத்தார்கள் ஆவிக்குரியவர்கள் தங்களை அறியாமல் இந்த வேத சத்தியங்களை தெரியாமல் தேவ ஆலயங்களுக்குள்ளே அவர்கள் போகிறார்கள் நீ விரும்புறியோ இல்லையோ வந்து உண்ட நெத்தில தண்டக்குறிய சாத்துறான் கையில் நூலை கட்டுறான் ஈடுப்புல நூலை கட்டுறான் எல்லாம் சேரான் நீங்க சொல்கிறீங்க நான் என்ன பாஸ்டர் செய்யலும் நீ நீ ஒன்றும் செய்யலாது ஏனென்றால் கத்தர் நீ அவரை மறுதளிச்சதுனால நீ அவைகள் உன் வாழ்க்கையில் வர இடம் கொடுத்ததினால நீ முதலாவது தடவை அதற்கு எதிர்த்து நிற்காததினால அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டார் யூ கம் அண்ட் டேக் கோவா இன்று நானும் நீயும் உயிரோடு வாழ்வது என்னவாம் தவ கிருபை அவருடைய கிருபை இல்லை என்றால் எப்பொழுதோ நாம் மடைந்திருப்போம் இது த கிரேஸ் ஆஃப் காட் தட் இஸ் சஸ்டெய்னிங் அஸ் ஆர் கீப்பிங் அஸ் த மோமெண்ட் த கிரேஸ் ஆஃப் காட் காட் ரிட்ரீவ்ஸ் இஸ் கிரேஸ் ஃப்ரம் அவர் லைஃப்ஸ் the enemy will attack like nothing. ஆகவே, ஆண்டவர் என்ன செய்தார் தேவன் பாதுகாப்பின் கரத்தை தம்முடைய சனமாகிய இஸ்ரோவேலத்தில் இருந்து எடுத்த போது இஸ்ரவேலுக்கு அவர் தம்முடைய அவருடைய சத்துருக்கள் இவர்களை நாடி தெய்வங்களை சேவிக்க போனதால அவர்களுக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்தபடி அவர்கள் லேசாக தங்கள் தேசத்துக்குள்ளே வந்தார்கள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் நான் இதை உங்களுக்கு இந்த கதையாக நான் சொல்றதுக்காகத்தான் நாலாம் அதிகாரத்தின் பகுதியை அஞ்சாம் அதிகாரத்தின் பகுதியோடு நான் கம்பேர் பண்ணி கொண்டு வரேன் சில காரியங்கள் அஞ்சாம் அதிகாரத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு சில காரியங்கள் நாலாம் அதிகாரத்தில் இருக்கு நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தில் தேவன் தம் பாதுகாப்பை தம் சனத்தின் இடத்திலிருந்து எடுத்த போது என்ன நடந்தது வாசிக்கிறேன் கேளுங்கள் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது பெரும் பாதைகள் ஹைவேஸ் மெயின் ரோட்ல ஆக்கள் இல்லை சரியா யுத்த காலத்தில் வாழ்ந்த உங்களுக்கு விளங்கும் ரோட் பாலாய் போய் வீதிகள் பாதைகள் ரோட்டுக்கு இறங்கினா ஒரு வெள்ள வேன் வரும் நம்ப பிளேட் இல்லாத வேன் வரும் அது உன்னை எங்கே கொண்டு போகிறது என்று தெரியாது அதன் பின்பதாய் உனக்கு என்ன நடக்கிறதுன்றே தெரியாது அதனாலே ஜனங்கள் பாதைக்கு இரங்கல் உங்களுக்கு தெரியும் தமிழர்களை மறக்க வேண்டாம் அன்று தேவனுடைய ஜனங்கள் சபைக்கு நேரத்துக்கு முன்னே ஓடி வந்தார்கள் உபவாசத்துக்கு ஓடி வந்தார்கள் ஜெபத்துக்கு ஓடி வந்தார்கள் ஏன் கச்சர் இல்லை என்றால் நாம் மடிந்து விடுவோம் நான் மட்டும் இந்த கதை சொல்ல நீங்கள் எல்லாரும் சொன்ன ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பாபம் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துட்டு சமாதானம் பிரதர் இப்போ செக் பாயிண்ட் இல்லை பிரதர் இப்போ நம்பர் பிளேட் இல்லாத வாகனம் இல்லை பிரதர் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தின் டைட்டில் என்னண்டா அந்நாட்களில் இஸ்ரேவேலுக்கு ராஜா இல்லாததினால் அவன் அவன் தன் மனதின்படி நடந்தான் நீதி மொழிகளில் பார்க்கின்றோம் மனிதனுக்கு நன்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு சரியா தோன்ற வழி உண்டு இன்பமா தோன்ற ஒரு வழி உண்டு அந்த வழி அவனை கொண்டு போய் நடத்துது மரணத்துக்குள்ள பாதாளத்துக்குள்ள என்று வேதம் சொல்லுகிறது பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது வழியில் நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் அம்மா ஞாபகம் இருக்கா ரோட்டுக்கு போக பயம்னால வீட்டில இருக்கிற வளவில் வேலைகளை வட்டி வளவுக்குள்ளாக நீ போய் பான் வாங்கின நாட்கள் ஞாபகம் உண்டா மறவாதே எல்லாம் பைபிள் இருக்கு அன்றைக்கு எல்லாம் கம்பி வேலி அதுக்குள்ளால பூந்துட்டு போய் பக்க வழியா வழியா போய் பேக்கரியில பான் வேணது சின்ன சின்ன கடையில் மரக்கறி வேணது சீனிவண்ண மறந்துடாதே பக்க வழியாய் நடக்கிறவர்கள் எலும்பு மலவும் கிராமங்கள் பாழாய் போயின எப்பொழுது தேவன் தம்முடைய ஜனத்தின் இடத்துல இருந்து அவருடைய பாதுகாப்பை எடுக்கிறாரோ அவருடைய கிருமையை விளக்குறாரோ அருமையான சகோதரனை கேள் உன் வாழ்க்கை பாழாய் போகும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சுதந்திரத்தை நீ இழந்து போவாய் பயமும் சஞ்சலமும் தவிப்பும் உன் உள்ளத்தை ஆக்கிரமித்து என்ன செய்வதென்று தெரியாமல் நீ தவிப்பாய் தேவன் தம் ஜனத்தை நேசிக்கிறார் எப்படி ஒரு பிள்ளை தவறி போகும்போது ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை சிச்சித்து அந்த பிள்ளையை நேர் வழியிலே நடத்த எவ்வளவு பிரயாசப்படுகிறார்களோ ஏன் என்றால் ஒருவர் ஆகிலும் மறித்து போவது என் தரித்திரத்தை வாழ்வது கத்தருக்கு பிரியமில்லை யாரோ ஒருவன் உன் வாழ்க்கையை அடிமைப்படுத்துவது கத்தருக்கு இல்லை ஒரு காலத்தில் நீ அடிமையாய் இருந்தாய் கத்தர் அதற்காக தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார் நீ திரும்பவும் உன்னுடைய மனத்தன்மையாலே உன்னுடைய பெருமையினாலே உன்னுடைய கௌரவத்தினாலே உன்னுடைய பிடிவாதத்தினாலே நீ ஒரு நுகத்துக்குள்ளே போனாய் கத்தரின் இறுதியம் இயங்குகிறது உன்னை விடுதலை செய்வது உன்னை உன்னை நீ செல்கின்ற பாதை பிழை என்பதை காண்பித்து உணர்த்தி உன்னை நல்வழிப்படுத்துவது கத்தருக்கு பிரியம் அம்மிட்டு ஐந்து ஒருவன் தன் புத்திரனை போல உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிச்சிக்கிறார் நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக நீ எவ்வளவுதான் தேவனை தள்ளி அவரை கனமீனப்படுத்தி அவருக்கு கீழ்ப்படியாதவனாய் அவனாய் சொந்த இஷ்டத்திலே தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு போகிறாயோ அவர் விடுவார் ஆனால் உன்னை தொடருவார் When you disobey God there's a high price you that you have to pray வெளிப்படுத்தல் மூன்று பத்தொன்பது நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோரு வசனங்கள் இதே காரியத்தைச் சொல்லுகிறது குறித்து வைத்து வீட்டை போய் வாசியுங்க அப்படியானால் அருமை தம்பி தங்கச்சி கேளு தேவனுடைய சிச்சையில இருந்து எப்படி நான் தப்பித்துக் கொள்வது தேவன சிச்சிக்காதபடி நான் எப்படி வாழ்வது தேவன் என் சத்துருக்களுக்கு என்னை ஒப்புக் கொடுக்காதபடி நான் எப்படி வாழ முடியும் கவனமாய் கேள் நீ ஒரு தவறு விடும் போது உடனடியாக ஆவியானவர் உனக்கு அதை உணர்த்துவார் நீ உன் பாவத்தை நீ கத்தருக்கு அறிக்கை செய்ய வேண்டும் மட்டும் போதாது விட்டு விலக வேண்டும் விட்டு விலக வேண்டும் உன் பாவத்தை அறிக்கை செய்கிறது போதாது நீ செய்த பாவத்தை விசை செய்யாதபடிக்கு அதை விட்டு எல்லாரும் சொல்லுங்க என்னவாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விலகிறானோ அவன் தான் யாரு விட்டு விலகிறவன் எவனோ அவன் சொல்லி முடிங்க எனவாம் தேவனுடைய இறக்கம் பெற்றுக் கொள்ளுகிறான் தேவன் உனக்கு இறங்குவார் தேவன் உன்னை மன்னிப்பார் தேவன் மீண்டும் தன்னுடைய கிருபை வாழ்க்கையை ஊற்றுவார் ஆனால் there has to be repentance and true repentance உண்மையான மனம் திரும்புதல் அவசியம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றாம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான் தன் பாவங்களை ஒத்துக்கொள்ளாதவன் தன் தவறுதுகளை ஒத்துக்கொள்ளாதவன் ஒரு போதும் வாழ்வடையவே மாட்டான் ஆனால் அவைகளை அறிக்கை செய்து என்னவாம் விட்டு விடுகிறானோ அவன் தான் தேவ இறக்கம் பெறுவான் அவனுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படுகிறது ஒன்று யோவன் ஒன்று ஒன்பது ஜான் ஒன் நைன் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி இருக்கிறாரே மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இஃப் யூ சூஸ் டு ஆன் இன் யோர் சின்ஸ் தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் காட் டு டச் யோர் லைஃப் இன் மெனி வேஸ் அதை நீ லைக் இட் ஆனால் தம்பி கேளு தங்கச்சி கேளு நீ போகின்ற பாதை பிழை நீ முடிவு பிழையானது நீ நீ எடுத்த அந்த பிழையான முடிவை உனக்கு உணர்த்தும் போது நீ அதை தட்டி கழித்து மனிதர்களுக்கு முன்பதாக அதை நீ நியாயப்படுத்தினாலும் கூட அவர் உன்னை பின் பின்தொடருவார் பாவம் பாவம் தான் என்ன செய்வார் தேவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் உன்னை பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்ப்பது தான் சேர்ப்பதுதான் தேவன் தொடருவார் எதை தொட்டு உன்னை தொடருவா தெரியுமா உன் வாழ்க்கை இப்ப கவனமா கேளுங்க உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை காரை தொடமாட்டார் மோட்டார் சைக்கிளை மாட்டார் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறது காரை தொடுவார் எந்த மோட்டார் சைக்கிளை தொடுவார் அது ஏன் நான் சொல்ற எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கையை தொடுவார் வாழ்க்கையை தொடுவார் ஏனென்றால் அவர் சும்மா பத்து சதம் கொடுத்து ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு லட்சம் கொடுத்து அவர் உன்னை பிள்ளையா மாத்தல்ல தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் உன்னை வேண்டினார் இன்றைக்கு நான் ஆண்டவர் எப்படி என்னை மீண்டும் திருப்பும்படி சோரம் போகிற எங்களை மனம் திரும்புதலுக்களே வரும்படி எவ்விதங்களிலே கத்தர் நம்மை

சங்கீதம் நாற்பது பன்னிரண்டாம் வசனம் ஃபர்ஸ்ட்லி சாம்ஸ் சாப்டர் ஃபார்ட்டி அண்ட் டுவெல் ஹீ மை டச் மீ த்ரூ மை ஃபிளஷ் சரோஸ் மை பிளெஷ்ரிங் முதலாவது காரியம் நான் வைக்க விரும்புகிறது என்னவென்றால் தேவன் உன்னை மணந்திரும்புதலு கூடாய் நடத்த அவருடைய சித்தத்தின் மையத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்த வாழ்க்கையை எதினால் தொடுவார் என்றால் ஒரு வியாதியை கொடுத்தோ உள்ளத்திலே வேதனை கண்ணீர் போராட்டத்தை கொடுத்தோ தொடுவார் இப்ப நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் சில நான் பேசுறது நேரடியா உங்களுக்கு பேசுறது போல இருக்கும் அது நான் பேசல இது நான் பேசல இந்த வாய்க்கூடாக கத்தர் உன்னோடு பேசுகிறார் என்பதை மாத்திரம் அறிந்து கொள் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தில் நாங்கள் அதை பார்க்கிறோம் சங்கீதக்காரன் பாவம் செய்தான் தேவனை தன் பாவத்தை அறிக்க செய்யாமல் வாழ்ந்தான் என்ன நடந்தது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் சொல்றீங்களா சோதனைக்கு மேல சோதனை பாஸ்டர் வேதனைக்கு வேலை வேதனை பாஸ்டர் எத்தனை காலமென் இத்தனை துன்பங்கள் என்னால இனி ஒரு நாளும் வாழ முடியாது பாஸ்டர் எத்தனை பேர் வந்தால் சொல்றீங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டால் அந்த தீர்வின் நிமித்தம் என்னொரு பிரச்சனை வாழ்க்கையில் தோன்றது பாஸ்டர் பல பிரச்சனை வாழ்க்கையில பல பிரச்சனை ஏன் அவனை சாற்றத நிப்பாட்டு அதுக்கு பிரச்சனையே நீதான் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காரணம் வேறு யாரும் அல்ல நீ எங்க நாங்க லேசா பழகிட்டோம் சுட்டி சுட்டி காட்டுறது அவை இல்ல அவை இல்ல நீ நீ தான் உட பிரச்சனைக்கு காரணம் புருஷன் மனைவி இல்ல உன் பிள்ளை இல்ல உன் பெற்றோர் ஐடியா எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது அக்கிரமம் சும்மா இருக்காது பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்கிறத மறக்காத மனுஷனுக்கு தெரியாம செய்யலாம் ஒருவர் அங்க பார்த்து கொண்டே இருக்கிறார் நான் நிமிர்ந்து பார்க்க கூட இருக்கிறது தலை நிமிர்ந்து நடக்க முடியாது நல்ல முடியாது தலை குனிஞ்சி தான் இப்ப நீ நடக்கிறா மனுஷனை பார்க்கிறது உனக்கு பிடிக்காது இப்ப யாரும் வீட்டில் உன்னை தேடி வருகிறது உனக்கு பிடிக்குது ஐயோ என்ன தனிமையா இருக்க விடுங்க என்று உள்ள ஏங்குது அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது எதினால்? இது யார் வந்தது? வந்தது யாரு உன் தெய்வம் எதற்காக நீ நூதனமான தெய்வத்தை சேவித்ததால வீட்டில் என்ன இருக்கு தெய்வம் எது இருக்கா வீட்டை கட்டுற நேரம் மூளையில எதையும் போட்டு செஞ்சு கட்டிங்களா உம் நீ கிறிஸ்தவன் அல்லவா நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா நீ அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை அல்லவா தெரியாத காலங்களிலே பரவாயில்லை தெரியாத ஆண்டவர் அறியாத காலங்களில் செய்தது பிரச்சனை இல்லை நான் இப்ப சொல்ற என்னண்டா நீ தேவனை அறிஞ்சதுக்கு பிறகு இவ்வளவு சத்தியங்களை இப்படி கத்தி கத்தி பிரசங்கித்ததுக்கு பிறகு பிள்ளை பிறந்தா பிள்ளை பெரிய பிள்ளை நீ என்ன செய்கிறாய் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கிறேன் தமிழ் சாம்பிரதாயம் அல்ல பொம்பள பிள்ளை பெரிய பிள்ளை உடனே சரியான ஒரு குறிச்சல் நேரத்துக்கு கிணத்தடிக்கு கொண்டு போய் பாழ வார்க்கிறது நீ விசுவாசி அல்லவா நீ நினைக்கலாம் யாரும் அதை பார்க்கல பாஸ்டர் நாலு பக்கமும் இருக்கு பாஸ்டர் என்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற தான் பாஸ்டர் யாரும் காணல ஆனால் ஒருவர் கண்டார் ஒருவர் கண்டார் என்று சொல்கிறேன் அவர் ஒருவர் கண்டார் அவரிடையே உள்ளம் கொதிக்கிறது அறியாத காலங்கள் ஊக்கே நீங்க சொல்லாம் பிள்ளைகளுக்கு மொட்டை அடிக்கிற நேரம் சொடு தலைமயிர சொல்ல கொஞ்சம் வளர்றதில்ல அதுக்காக தான் இந்த மொட்டை பிரதர் கவனம் நீ என்ன ஏமாற்றலாம் இந்த சபையை ஏமாற்றலாம் வயது போன தாயை ஏமாற்றலாம் ஆனால் ஒருவர் இருக்கிறார் உன்னால் ஒரு நாள் ஏமாற்ற முடியாது நீ மனுஷன் எதை விதைக்கிறானோ சொல்லுங்க 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 சங்கீதம் முப்பத்தி எட்டு முதல் பதினோரு வசனம் சாம்ஸ் தேர்ட்டி எயிட் ஒன் டு லெவன் வாட் ஹேப்பன்ஸ் வென் காட் டச் அவர் பாடி கத்தவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும் உம்முடைய அம்புகள் என்னைக்குள் தைக்கிறது அவர் எனக்கு தான் பிரசங்கம் பண்றார் அவர் என்ன தான் வற்றார் ஐயா நான் இல்லையா நான் பேசுறதெல்லாம் வேத வசனம் அவர் உனக்குள்ள அம்பு எய்கிறார் சும்மா இல்ல நல்ல கூறாக்குன்னு அம்பு சிலாக்கா சொல்றாங்களே எனக்கு அவர் பேசுறார் உன்னோட தான் நான் பேசுறேன் திட்ட வேண்டாமா சொல்லிட்டா உன்னோட தான் நான் பேசுறேன் அவர் என்னத்தான் வற்றார் எஸ் உன்னத்தான் நான் வற்றன் எதால வற்றன் என்னால வட்டேலுமா இல்லை வார்த்தை வெட்டுது உன்ன அதைத்தான் சங்கீதக்காரன் இங்க சொல்றான் ஐயோ பைபிள தரது வேற வாஜி கவிழி கேட்டா எனக்கு தாப்பா வட்டி கொண்டு போகுதா பாட்டு போட்டா ஐயோ அதை பாட்டு இப்ப பக்தி பாடல்கள் தெய்வீகம் ஆவிக்குரிய பாட்டு கூட இப்ப வீட்டில் இல்லை ஏ வட்டுது நல்ல வட்டுது நமக்கு சேர்ச் வேணும் நமக்கு விசுவாசி வேணும் எண்டு போட்டு நீ ரோட்டில் போய் மட்டக்களப்பு கோல் ஃபேஸில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறியா அந்த வாரான் ஒரு நண்பன் என்னடா கடவுள் கைவிட்டுட்டாரா அந்தா போச்சு வட்டு இவ்வளவு காலம் நீ சொன்னது பாஸ்டர் வெட்டுற சபை வெட்டுது விசுவாசி வெட்டுது இப்ப யார் வெட்டுறது ஐயா நீ எங்களை உண்ட வாழ்க்கையில இருந்து உதரை தள்ளினாலும் அவரை நீ தள்ளவே முடியாது உமது கை என்னை என்ன சொல்றோம் சில நேரம் பக்கத்துல என்ன இருந்தால் கொஞ்சம் தள்ளி போங்களேன் இந்த பஸ்ல போகலை நெருக்கி நெருக்கி போற நேரம் என்ன சொல்றோம் கொஞ்சம் தள்ளி போங்களேன் அவர் தள்ள மாட்டார் நெருக்கி நெருக்கி கொண்டே வருவார் அந்த காலங்கால் எடுங்களன் இல்ல ஐயோ அந்த கையை நெருக்கி 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 நெருக்கிளா முன்னுக்கும் போக அப்படியே இருக்கிறான் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா அவர் தானே நெருக்கிட்டார் வாழ்க்கைய சப்பையா போயிட்டு உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்னவோ தெரிய பிரதர் சாதியா இருக்கு என்னடா சாதியா இருக்கு எக்ஸ்ரே எடுத்தா உண்டு இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்தா உண்டு இல்லை டாக்டர் அங்காமத்தி இங்காமத்தி அதை இழுத்து இதை புடுங்கி பார்த்தா உண்டு இல்லை செலவானதெல்லாம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அதை கொண்டாந்து குசேடுக்கு போட்டிருந்தாலும் ஆத்து மறைச்சிப்பு அவ்வளவு உண்ட பேங்க்ல வந்து சேரும் வாழ்க்கையெல்லாம் இப்படியே போகுது எப்போ பார்த்தாலும் சுகம் இல்லை சுவம் இல்லை சுவம் இல்லை சுவம் இல்லை ஐ எம் டெலிங் யூ மை பிரதர் அண்ட் சிஸ்டர் உனக்கு உண்மையாகவே சுகம் இல்லைதான் ஆனால் உண்ட வியாதி என்றது கிடையாது வியாதியே இல்லாத ஒரு சுகம் தான் உனக்கு இருக்கு ஓகே வியாதி இல்லாத ஒரு சுகம் இல்லை தலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கும் என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை எழுந்திருக்க இயலாது பிரதர் நடக்க இயலாது பிரதர் படுத்தா எலும்பி நிற்க இயலாது பிரதர் எலும்பி இருந்தா உட்கார இயலாது பிரதர் உன் எலும்புல சௌக்கியம் இல்லை என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் மேலாய்ப்பருகிற்று ஏன் ஆண்டவரை விட்டுட்டு அந்த ஆசாமிட்ட போய் அந்த ஆசாமிட்ட போய் அவன் என்னையோ கரைச்சு கொடுத்துட்டான் இல்லாட்டி இதை கட்டி வைன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டான் தலையணை கீழே இதை போட்டு வை நீங்க போட்டுட்டீங்க இப்ப சேர்ச்சிக்கு வர பயம் ஏன் என்ன தெரியுமா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பாரச் சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று நீங்கள் சொல்றீங்களா என்னால் முடியல்ல என்னால் முடியல்ல என்னால் முடியல்ல இதுதான் அதற்கு காரணம் இதுதான் சாராயம் குடிச்சு அது போகாது பீடி அடிச்சு அது போகாது பியர் அடிச்சும் அது போகாது நல்லா பயிலாக பாட்டு போட்டு தலை குத்தனை குத்துனாலும் டான்ஸ் ஆடினாலும் அது போகாது கடையில் போய் நல்ல புரியாணி சாப்பிட்டாலும் அது போகாது நீ வந்து போனாலும் அது போகாது என்ன பாச சொன்னீங்க இல்ல சேர்ச்சுக்கு வந்து போனாலும் போகாது அப்ப எப்படி போகும் உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டு விடுற நாள்ல போகும் என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது என் மாம்சத்தில் ஆக்காரோக்கியம் இல்லை நான் பிளநட்டு போய் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தும் எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கு பதினோராவது வசனம் என் உள்ளம் குழம்பி அழைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாக இல்லாமல் போயிட்டு உங்களை பழுதே இல்லைன்றாங்க ஆனா முன்னுக்கு வாரவன் கூட உங்களுக்கு இப்ப தெரியுது இல்லை பாவத்தின் வல்லமைய பாருங்க பாவத்தின் வல்லமையை விளங்கி கொள்ளுங்க உன் உள்ளம் குழம்பி அழைகிறது விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலா இல்லாம போயிற்று என் சிநேகிதரும் என் 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 கண்டு இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் எனக்கு யாரும் இல்ல பார்த்த எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க நான் செய்யாத குற்றத்துக்கு பாஸ்டர் நீ அவங்களுக்கு குற்றம் செய்யலம்மா நீ அவருக்கு செஞ்சிட்டா அங்கதான் பிரச்சனையே இவனோட நாம சேர்ந்துடக்கூடாது நாம ஒதுங்கிறோனும் கத்தர் தள்ளுவார் தெரியுமா உன்னை சூழ இருக்கிறவர்களை கத்தர் புறம்பாக்குவார் உன்னை தனிமைப்படுத்துவார் நீ ஒரு மூளையில் ஒரு அறையில ஒரு மூலையில லைட்டை நூத்து பகல் நேரத்தில் ஜன்னலை சாத்தி தலையில கையை வைத்து கொண்டு அழுது கொண்டிருப்பாய் ப்ராப்ளம் sin என்ன பிரச்சனை அறிக்கை செய்யப்படாத பாவம் அறிக்கை செய்யப்படாத பாவம் ஞாயிற்றுக்கிழமையில் பரிசுத்த நற்கரணையில நீ வந்து பங்கு பெறலாம் ஆனால் அதற்கு முன்பதாக நீ உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து அதிலிருந்து நீ விடுதலை ஆகவில்லை என்றால் நீ எவ்வளவுதான் இந்த பரிசுத்த நற்கரணையிலே பங்கு பெற்றும் உன் பாவம் மன்னிக்கப்பட போவது கிடையாது பாவத்தை உணர்த்த வேண்டாம் பாவத்தை குறித்து கண்டிட்டு உணர்த்த வேண்டாம் இப்படிய பயமுறுாட்டி சபை சொல்பை தலைமைத்துவம் சொல்லுது முதலாவது சொன்னேன் ஆத்துமா உன் சர்ரத்தை ஆண்டவ தொட்டு உன்னை சிச்சிப்பார் எதற்காக நீ மனம் திரும்ப வேண்டும் இரண்டாவது செகண்ட்லி டச் மீ திரு ஃபேமிலி இரண்டாவது நான் காண்பிக்க போகிற காரியம் நான் இடத்திலே மனம் திரும்பி வருவதற்காக என் குடும்பத்திலே தேவன் சில சூழ்நிலைகளை உருவாக்கி அதன் மூலமாக குடும்ப நெருக்கத்தினாலேயோ உறவின் நெருக்கங்களினாலேயோ என்னை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வருவார் குடும்பத்தில் பிரச்சனையா கணவன் மனைவி இடையில பிரச்சனை பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரச்சனை சகோதரன் சகோதரிக்கிடையில பிரச்சனை தாய் தகப்பனோட பிரச்சனை ஏன் ஏன் ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு நல்ல ஒரு உதாரணம் இதுக்கு இருக்கு இதே தாவிது ராஜா உரியாண்டு சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய மனைவியின் மேல் ஆசை வைத்து அவளை அடைய வேண்டும் என்பதற்காக யாரும் அறியாத ஒரு முறையிலே தந்திரமான முறையிலே யுத்த களத்திலே முன்பதாய் அவனை நிறுத்தி சத்துருக்களின் அம்புகளினால் அவன் குத்தப்பட்டு அவன் கொல்லப்பட அவன் காரியங்களை ஏற்படுத்தினான் அவன் மறித்து போனான் அதன் பின்பதாக எந்த மனிதனுடைய பார்வையிலும் பிழை இல்லாதது போல் அவன் நேசித்து சினகித்து அவனால் கற்பவதியான அந்த இஸ்திரியை பச்சிபால் என்று சொல்லப்பட்ட இஸ்திரியை தனக்கு மனைவியாய் சேர்த்து அரண்மனையிலே கொண்டு வந்து நிறுத்தினான் வருடங்கள் கழிந்தது யாரும் இதை அறிந்திருக்கவில்லை பாட்சிபாலுக்கும் இவனுக்கும் மாத்திரம் தான் தெரியும் அப்படித்தான் அவன் நினைத்தான் எவர்களும் அறிந்திருக்கவில்லை ஆனால் ஒருவர் அறிந்திருந்தார் அது தேவன் பிள்ளை பிறந்தது கொஞ்ச நாளாக பிள்ளைக்கு ஒரு வியாதி உண்டாயிற்று இந்த வேளையில தேவன் ஒரு தீக்கதரிசி அனுப்பினார் நாத்தான் என்று சொல்லப்பட்ட ஒரு தீக்கதரிசி ஏன் அனுப்பினார் என் மகன் என் இறுதியத்துக்கு ஏற்ற என் மகன் நான் தெரிந்து கொண்ட இந்த பாத்திரம் பாவத்தில் செஞ்சிட்டு என்னும் அந்த பாவத்தை மூடி மறைச்சு என்னும் மனம் திரும்பாம இருக்கிறான் எப்பொழுது இவன் பாவம் செய்து தேவனுக்கு அந்த பாவத்தை அறிக்கை செய்யாமல் வாழ்ந்தானோ அந்த காலங்கள் எல்லாம் தேவன் தம் சமூகத்தை அவனிடத்தில் இருந்து விளக்கினார் தேவனுடைய பிரசன்னத்தை அவனால் உணர முடியவில்லை தேவன் அவனோடு பேசவில்லை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி வர ஆரம்பித்தது வளமை போல தேவாலயத்துக்கு போனான் வளமை போல பழிகளை இட்டான் ஆனால் அவை ஒன்றையாகிலும் தெய்வம் தேவன் ஏற்றுக்கொள்ளல பாவத்திலே வாழும் போது பாவங்கள் அறிக்கை செய்யாமல் நீ வாழ்வாய் என்றாள் அது அறிக்கை செய்யப்படும் வரைக்கும் நீ பாவம் செய்த நேரத்தில் இருந்து அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் நேரம் வரைக்கும் நீ செய்கிற தேவனுக்கு கொடுக்கிற எந்த ஒரு பழியும் தேவனிடத்தில் போய் சேராது நீ உன்னை அது எங்கேயும் போய் சேராது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார் இவனுக்கு அதை தெளிஞ்சிட்டு அதை முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க இந்த வேதனையிலே தான் அவன் அந்த சங்கீதங்களை வரைந்தான் அவன் சொல்லுகிறான் என் பாவத்தை நான் அறிக்க செய்யாமல் அதை எனக்குள்ளே அடக்கி வைத்த மட்டும் அவருடைய அக்கினி என் எலும்புகளுக்குள்ளே பற்றி எரிந்தது உன் பாவத்தை நீ அறிக்க செய்யலையா உன் பாவத்தை நீ உனக்குள்ளே மறைத்து வைத்துக் பாவம் உன்னை உருக்கும் உன்னை நிலைக்குலைய செய்யும் உன் உறிஞ்சும் சமாதானத்தை எழப்பாய் தேவ பிரசனத்தை உன்னால் உணரவே முடியாமல் ஆண்டவர் நாத்தான் என்று சொல்லப்பட்ட ஒரு தீக்கதரிசியை அனுப்பினார் அவருடைய தீக்கதரிசி அனுப்பி அங்கே போய் நாத்தான் சொல்கிறான் ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார் என்ன அந்த வார்த்தை பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது தாவிது இடத்தில் அவன் சொன்னான் நீ பாவம் செஞ்சிருக்கிறா நீ என்னொருவண்ட புருஷனை நீ கொலை செஞ்சா நீ அவனுடைய மனைவிய யாருக்கும் தெரியாம உண்ட மனைவியாக மாற்றிக்கொண்டிருக்கிறா அவளை கற்பவதியாக்கி இருக்கிறாய் நீ அந்த செஞ்ச பாவத்தை நீ அறிக்க செய்யல நீ எல்லாத்தையும் மறைத்து கொண்டிருக்கிறாய் என்று கத்த சொல்லுகிறார் என்று சொன்னார் பதிமூன்றாம் வசனம் ரெண்டு சாமுவேல் பன்னெண்டு பதிமூன்று அப்பொழுது தா வீது நான் தன்னிடத்தில் நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அவனுடனே தன் பாவத்தை ஒத்துக்கொண்டான் அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்தான் தாவீரை நோக்கி நீ சாகாதபடி கத்தரின் பாவம் நீங்க செய்தார் ஆனால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் பிள்ளை செத்து போனது எவ்வளவோ உபவாசம் பண்ணினான் எவ்வளவோ செபித்தான் கத்தர் அவன் செபத்துக்கு பதில் கொடுக்கல அவன் நேசித்த பச்சிபால் உண்டான அந்த குழந்தை செத்து போனது குடும்பத்திலே கண்ணீர் அவன் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த பாவத்தை அவன் அறிக்க செய்யாமல் இருந்ததை ஆண்டவன் சொன்னால் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளே உனக்கு எதிராக ஒரு நாள் எழும்பும் உன் குடும்பத்தில் ரத்த கலரி உண்டாகும் உன் குடும்பத்தில் கொலைகள் உண்டாகும் இன்றைக்கு ஒருவேளை உங்கட குடும்பம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டத்துக்கூடாக மிகுந்த பிரச்சனை கூடாக நீங்கள் வாழலாம் ஏன் ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் யாரையும் கொலை செய்தாரோ ஒருவேளை உங்களுடைய தாயார் சூனிய காரர்களிடத்தில் போய் என்னொருவருக்கு விரோதமாய் என்னொரு குடும்பத்துக்கு விரோதமாய் சூனியங்களை செய்து அந்த குடும்பத்தை சீரழித்திருப்பாரோ இல்லை என்றால் நீங்கள் இல்லை யாரோ உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஒரு தீவிரவாத இருந்து எத்தனை பேரை கொன்று குவித்தாலோ எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனா ஒன்றை கேளுங்க கவனமா கத்தர் கட்டாயம் கணக்கு கப்பார் இப்ப நீங்க சொல்றீங்க நான் செய்த குற்றம் என்ன பாவம் என்ன ஒருவேளை இந்த காரியங்கள் உனக்கே தெரியாமல் இருக்கலாம் அவைகள் உனக்கு மறைக்கப்பட்டு இருக்கலாம் உன் கேள் உன் தகப்பனிடத்தில் ஏனென்றால் உன்னாலே இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் அவர்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர்கள் செய்த அந்த பாவமான காரியங்களுக்காக நீ கத்திரத்திலே மனம் திரும்பி நீ கத்திரத்திலே கேட்டு தேவ கோபக்கினை, தேவனுடைய அக்கிரம் உன் வீட்டை உன் எல்லைகளை விட்டு போகும்படிக்கு நீ மன்னிப்பு கேட்டு உன் சந்ததி உன் உன் வாழ்க்கையில் இருந்து ஒரு சுகமாக வாழ்றதுக்கு கத்தர் வேளை வழி அனுகிரகம் பண்ணுவார் மூன்றாவது டச் மீ த்ரூ மை தேவன் மூன்றாவது விதம் அப்படி உன்னை சிச்சிப்பார் எப்படி உன் கவனத்தை ஈர்ப்பார் தெரியுமா உன் வருமானத்தில் அவரை கையை வைக்கிறதால நீங்க நினைக்கிறீங்களா அப்படி செய்வார் ஆண்டவர் ஆகாய் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகாய் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த புக் ஆஃப் சிக்ஸ் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள் வெள்ளம் வந்து வாரிக் கொண்டு போகுது நீங்க காசு போட்ட பேங்க் ஒரு நாள் அப்படியே மூடப்படுகிறது பேங்க் கிராப்ட் எல்லா காசும் போயிட்டு கோல்டன் கீ என்று சொல்லி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இப்போ தானே நிறைய பேர் எல்லாம் போய் ஃபினான்ஸ் கம்பெனியில் சுற்றி சுற்றி திருவிங்க கவனமாக இந்த கதையை கேளுங்க இலங்கையில் நடந்த சம்பவம் பல வருடங்கள் இந்த கம்பெனி இருந்தது அநேகர் யாருக்கும் தெரியாமல் அவருடைய சொத்து அங்கே தான் போய் போட்டார்கள் பணம் பணமா அதில் வட்டி எடுத்து கொண்டிருந்தான் ஒரு நாள் யாருக்குமே தெரியாது அதை அது சொந்தக்கார ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கம்பெனி மூடியாச்சு இன்றைக்கு வரைக்கும் அதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் போட்ட பணத்தில் ஒரு சதம் கூட எடுக்க முடியாம தவிச்சு கொண்டு இருக்கிறான் உழைப்பு அவருடைய ஏர்னிங்ஸ் அவர்களுடைய எதிர்காலத்துக்கென்று அவர்கள் சேமித்து வைத்த எல்லா பணமும் போயிட்டு நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீர்கள் நல்லபடிவா மாங்காலாம் காய்க்குது மரத்தில் எல்லாம் பார்த்தா வடிவா பூச்சட்டி எல்லாம் சேரீங்க மரம் எல்லாம் வளருது வந்துட்டு வீட்டை போற நேரம் பூச்சட்டி இல்லை நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை எவ்வளவு அவிச்சு இதுதான் சைஸ் நம்பாள் இந்த சாப்பிடுதா எங்க போகுது உடம்புல இல்லை திருப்தி இல்லை திருப்தி என்றது கிடையாது நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் இலக்கவண கேளுங்க பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் எவ்வளவு உழைச்சாலும் நிற்குது இல்லை பில் பில்லாத்தான் வருது போஸ்ட்மன் வர்ற நேரம் ஆசையாக போவீங்க யாரும் கடிதம் அனுப்பினா இருக்கிறான் அதெல்லாம் பார்த்தா எலெக்ட்ரிசிட்டி பில்லும் வாட்டர் பில்லும் அந்த பில்லும் இந்த பில்லும் காரணம் இல்லாத செலவுகள் நல்ல தானே பிரதர் இருந்தது பிள்ளைகளுக்கு எப்போ பார்த்தாலும் வியாதி பொதுவாக அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் தே காட் வில் டச் த்ரூ அவர் ஃபைனான்ஸ் எவ்வளவு சம்பாதித்தும் நிற்குதில்லை கையில் நாலாவது இ மை டச் மீ த்ரூ மை ஃபியூச்சர் ஒன்று எதிர்காலத்தை தொட்டு உன்னுடைய கவனத்தை ஈர்ப்பார் கலாத்தியர் ஆறு ஏழு மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்னகமோ முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்று உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அறிக்கை செய்யாத பாவம் உன்னை தொடரும் நீ தூங்கும் போது அது உனக்கு முன்னால நிற்கும் நீ காலையில விழித்திருக்கும் போது அது உனக்கு முன்னால நிற்கும் ஒரு பயங்கர சூழும் போது உன் பாவம் உனக்கு முன்னால நிற்கும் தெரியாது என்று சொல்ல முடியாது நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்க்கிறோம் ஜனங்கள் கதறினார்கள் அவனுக்கு தொள்ளாயிரம் இரும்பு ரதங்கள் இருந்தது யாருக்கு இந்த காணானி எனக்கு அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருடம் கொடுமையாய் ஒடுக்கினான் இருபது வருடம் தரித்திரம் இருபது வருடம் அடிமைத்தனம் இருபது வருடம் வேதனை இருபது வருடம் நெருக்கம் ஏன் நீ நூதனமான தெய்வங்களை சேவித்தாய் உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லாம போயிட்டிப்ப அவன் போற சட்டம்தான் உண்ட வாழ்க்கையில சட்டமா மாறிட்டு நீங்க சொன்னீங்க அப்ப அப்படி இருக்கல பிரதர் எல்லாம் மாறிட்டு பிரதர் இல்ல 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 இதெல்லாம் உனக்கு தெரியல அது அண்டர் கிரவுண்ட்ல இருந்தது இப்பதான் தலை தூக்கி வழியில நிக்கியது புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் இங்க தான் இருக்கு பிரச்சனை என்ன வேதம் சொல்லுது முறையிட்டார்கள் ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இந்த ஒடுக்குதல் ஆண்டவரே ஏன் இந்த கண்ணீர் ஆண்டவரே ஏன் இந்த வேதனை ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படி ஆனால் மனம் திரும்பல மனம் திரும்பல சபையை கேளுங்கள் தங்கச்சி கேளுங்க தம்பி கேளுங்க வாலிப தம்பி கேளுங்க தங்கச்சி கேளுங்க ஒவ்வொரு தாய் கேளுங்க இளம் யுவதி யுவத மகன் கேளுங்க 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 உன் பாவத்தை உனக்குள்ள வச்சு கொண்டு உன் பாவத்தை நீ அறுக்கை செய்து விட்டு விடுகிறத விட்டுட்டு நீ எவ்வளவுதான் கண்ணீர் சிந்தி நீ எவ்வளவுதான் வேண்டுதல் செய்தாலும் எவ்வளவுதான் உபவாசம் இருந்தாலும் உன் விண்ணப்பம் தேவ சந்நிதியில் எட்டப்பட போவது கிடையாது இன்றைக்கு you need to repent அறிக்கை செய்யாத பல 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 வருடங்களாக மறைக்கப்பட்டிருக்கிற பாவம் உன் வாழ்க்கையில் இருக்கா எல்லாரும் கண்களை மூடுங்க முழங்கால இருந்து செபிக்க விரும்பினா செபியுங்க எழுந்து நின்று செபிக்க விரும்பினா எழுந்து நின்று செபிக்கலாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறத மறந்துருங்க கத்தருக்கு முன்பதாக வந்திருக்கிறத யோசிச்சு பாருங்க ஆண்டவரே

நீ தேவனோடு சட பண்ண ஏலாதென்றுதான் நான் சொல்கிறேன் நீ தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கைகள் தேவனோடு பண்ணிக்கொண்ட பொறுத்தனைகளை நீ மறந்துபோல முடியாது அவரே கேட்பாய் சுத்தேர்க்கிறவங்களை

நீக்கிறோ மாண்டி அறிக்கை செய்கிறோம் விடுதலை கொடுங்க சரீரங்களில் விடுதலை கொடுங்குறிய வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க

உங்களோட உள்ளத்துல உழாவுகிறத நீங்க உணர்வீங்களா இல்லாட்டி நீங்க இன்னைக்கு கேட்கணும் ஆண்டவரே நான் செபிக்கிறேன் நான் துதிக்கிறேன் எல்லாம் சேர நானா என்னோட பிரசன்னத்தை இந்த உள்ளத்தில் உணர முடியல என்ற சரீரத்தில் உணர முடியல பிரியமானவர்களே உங்களுக்கு தெரியுமா இந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தருணமும் நான் உணர்ந்திருக்கிறேன் அவருடைய பிரசன்னம் என் சரீரத்தில் உணர் அப்படியே அசைவாடும் என் மேல்கள் சிலிக்க ஆரம்பிக்கும் அது அவருடைய பிரசன்னம் அந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நீங்க தான் வேண்டும்

சத்துருக்களுக்கு சத்துருக்கள் இடத்திலே தொள்ளாயிரம் இரும்பு ரதங்கள் காணப்பட்டது தி எனிமீஸ் நைன் அயன் நாலாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் நாலு மூன்றில் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இஸ்ரவேலர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் எண்பது வருடம் யுத்தம் இல்லை எண்பது வருடம் சமாதானம் ஆனால் இவங்களுக்கு யுத்தம் பண்ணவே தெரியாது யுத்தமே நடக்கல ஒன்பது வருஷம் வாழ்க்கை சமாதானமாக போயிட்டு நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இஸ்ரவேலிலே நாற்பது ஆயிரம் பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ அது அர்த்தம் என்னண்டா கேடயமும் இல்லை ஈட்டியும் இல்லை இஸ்ரவேலர் இடத்துல பாருங்க எதை ஒரு கேடயம் இல்ல ஒரு ஏட்டி இல்லை நாற்பதாயிரம் பேர் இருந்தாங்க ஆம்பிளைகள் யுத்தம் பண்ணக்கூடிய ஆக்கள் ஆனா ஒரு வருடத்திலையும் ஆயுதங்கள் இல்லை யுத்தம் பண்ண தெரியாது அப்படியானால் எப்படி விடுதலை பெற முடியும் தேவர் தேவ பீப்புள் வித் ஹோப் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறான் இனி எங்களால் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையே பெற முடியாது என்று இருந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கதறினார்கள் அந்த காலங்களிலே தேவரால் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு சகோதரி இருந்தாள் நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரம் நாலு முதல் நாலாம் ஐந்தாம் வசனத்திலே chapter 4 verses 4 and 5 Deborah was a prophet and a judge. ஆகானத்தில் லபிதோபின் மனைவியாகிய தேபோரா என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலிலே நியாயம் விசாரித்தாள். தீர்க்கதரிசி இரண்டாவது நியாயம் விசாரிக்கறாள். ஒரு istriyanaval இங்கே மூளு தேசத்துக்கும் மெதுவாக அவள் வெளியிலே வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி அவள் மேல் இருந்தது. வசனம் பகுதி கடைசியில் அவரிடத்துக்கு நியாயம் விசாரணைக்கு போனார்கள் தீக்க தரிசனத்தை கத்தருடைய ஆவியினால் அவள் உரைக்கிறாள் ஆறாம் ஏழாம் வசனத்திலே நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்திலே அவள் ஒரு தீக்க தரிசனம் உரைக்கிறார் என்று சொல்லப்பட்டதான ஒரு தலைவனும் இருந்தான் அவன் ஒரு 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 கிராமத்துக்கு தலைவன் என்று சொல்லலாம் ஆனால் அவன் பெரிதான ஒரு தலைமைத்துவம் எடுத்து எடுத்த ஒன்று செய்து கொண்டிருக்கல ஆகவே இந்த தேவரால் என்ன செய்கிறாள் அந்த பாராக்கை தன்னிடத்திலே வரும்படி அழைத்து ஆறாவது வசனம் அவள் நப்தலியில் உள்ள கேதே கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டி கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றார் நான் யாபின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் உனக்கு கட்டளையிட்டார் என்று சொன்னார் இப்ப மனித புயத்தினால் ஆக முடியாத ஒரு காரியம் அந்த நாட்களிலே இந்த காணானியருக்கு தொள்ளாயிரம் இரும்பு ரதங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு நாங்கள் பேசுறதா இருந்தா தொள்ளாயிரம் வெஹிக்கல் காணப்பட்டது இவங்கள்ட ஒரு கேடகமும் இல்லை ஒரு ஈட்டியும் இல்லை அவங்கள்ட்ட தொள்ளாயிரம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பட்டயம் ஈட்டி எல்லாம் அவர்களிடத்தில் இருந்திருக்கும் எப்படி இவர்களை மேற்கொள்ளுவது ஆண்டவர் பேசினார் சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவர் பேசினார் இந்த திபெராள் என்கிறத தீக்க தரிசி கூட ஆண்டவர் பேசி சொன்னார் பாரா கே ஆண்டவர் சொல்லுகிறார் உண்ட கோத்திரத்தில் இருக்கிற உன் பக்கத்தில் இருக்கிற எல்லா கோத்திரங்களையும் எல்லாரையும் அழைத்து உண்ட கோத்திரத்தில் மாத்திரம் பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க எடுத்துக்கொண்டு போ யுத்தத்துக்கு நீங்க போங்க கத்தர் உங்களுக்கு சேர்த்து கொடுக்க போறார் சரியா ஆனால் பிரச்சனை இங்கே தான் உருவாகிறது நாலாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனத்திலே பாராக் என்ன சொன்னான் இங்க கேளுங்க பாராக் சொல்கிறத நீர் என்னோட வந்தால் நான் போவேன் யாராவது சொல்றான் இந்த தேவரால பார்த்து சொல்றான் இவன் ஒரு பொம்பளை பாராக்கு ஒரு ஆம்பளை இவன் சொல்றான் இவள் ஒரு தீக்கு தரிசி இவன் சொல்றான் பாராக் சொல்றான் அம்மா நீங்க என்னோட வந்தா நான் யுத்தத்துக்கு ஆக்க கொண்டு போவன் அப்பொழுது அவள் சொல்லுகிறாள் எட்டாம் வசனத்திலே நீ என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று பாராக் சொல்ல அவள் சொல்லுகிறார் ஒன்பதாம் வசனத்தில் அதற்கு அவள் நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன் கேளு பாரா எனக்கு பயம் இல்லை தேவன் என்னோடு தெளிவாக பேசி சொல்லிவிட்டார் இந்த யுத்தத்தை அவர் பண்ண போகிறார் விடுதலையை கொடுக்க போகிறார் இயற்கையிலே இந்த யுத்தம் மேற்கொள்ள எங்களால் மேற்கொள்ளப்பட முடியாது அது எனக்கு தெரியும் ஆனால் தேவன் என்னோடு பேசினதை நான் விசுவாசிக்கிறேன் கிரணங்களை தட்டி ஆழ்வருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா தேவன் பேசுகிற காரியங்கள் அநேகமான நேரங்களிலே இயற்கைக்கு எதிராகத்தான் இருக்கும் அதனால தான் உலகம் அங்கீகரிக்காது நடக்கிற அடையாளங்கள் பெரியதாயிருக்கும் ஆமேயா வைத்தர்கள் கைவிடலாம் அதிகாரிகள் கைவிடலாம் இயற்கையை எதிர்த்து நிற்கலாம் ஆனால் கட்ட சொன்னால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே நடக்கும் ஆண்டவர் சொல்கிறோம் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சூழ்நிலை என்ன இன்றைக்கு உங்களோட சூழ்நிலை என்ன உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு முற்பதாய் நிக்கிற மலை என்ன உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துகிற அந்த செங்கடல் எது கைக்கு எட்டது வாய் கட்டாதது எல்லாம் ஆயிட்டு இது ஒரு ஒரு பதினைந்து அடி தூரம் தான் இருக்கிறது ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம தடையாக இருக்கு எப்படியா இது ஆகும் விசுவாசிக்கிறவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை சொல்லுங்க நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை உம்மாள் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மாள் கூடும் சொல்லுங்க எல்லாம்

நான் நம்புறதால நான் நம்புறபடியினால அவர் எனக்கு அதை செய்வார் ஹலலோயா சொல்லுங்க நான் தேவன் சொல்லுகிறதை நம்புகிறதினால் மனதிலிருந்து சொல்லணும் நான் தேவன் எனக்கு சொன்னதை விசுவாசிக்கிறபடி அவர் சொன்னது ஆகும் 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 நீ விசுவாசம் எல்லாம் கூட கையில தான் இருக்கு ஆனால் அவ் சொன்ன வாரன் ஆனாலும் இந்த பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு இல்ல ஆம்பளையே உனக்கு ஆம்பளையே இல்லையே உனக்கு இல்ல கத்தர் என்றால் காணானின் படை தலைவனை ஒரு இஸ்ரீயின் கையில் கொடுப்பார் பாருங்க தீக்க தரிசனம் வருது என்று சொல்லி திவரால் எழும்பி பார கூட காதேசுக்கு போனாள் போயிட்டாள் எல்லாமா அன்றைக்கு எனக்கு நேரம் படினால் இந்த பகுதிகளை நான் சொல்லுகிறேன் வீட்டை போய் எடுத்து வாசிங்க நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பத்தாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினெட்டாம் வசனத்தில் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் இந்த பத்தாயிரம் பேர் யுத்தத்துக்கு பண்ணாங்க அதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பதினாலு பதினைஞ்சு வசனத்தில் பார்த்தீங்கன்றால் இன்னும் பேர் வாலண்டியர்ஸாக தொண்டர்களாக பெஞ்சமின் இப்ராஹிம் மனாச இசக்கார் என்று சொல்லப்பட்ட கோத்திரங்களில் இருந்து முப்பதாயிரம் பேர் வந்தார்கள் எல்லாமே நாற்பதாயிரம் பேர் யுத்தத்துக்கு போனாங்க ஆனால் ஆனால் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு வசனம் இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு நான் உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன் பிறகு நான் கடைசியில் அதை குறித்து நான் பேசுகிறேன் இல்லாட்டி சில கோத்திரங்கள் யுத்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கவில்லை அவங்க வீட்டில் இருந்துட்டாங்க யுத்தம் பண்ண போகலை வீட்டில் இருந்துட்டாங்க அதை குறித்து நான் பிறகு நான் பேசுவேன் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்குறோம் இஸ்ரேவேல்ட கையில் ஒரு ஆயிரமும் இல்லை நாற்பது பேர் காணானின் ராணுவத்தோட சண்டை பிடிக்க போறாங்க காணானியர் இடத்துல தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் ஹாமட் வெஹிக்கல் இருக்கு நம்ம வந்துட்ட ஒரு பட்டயம் கூட இல்லை எப்படி பட்டயம் இருந்துச்சு ஈட்டி இல்லை கேடயம் இல்லை தலைச்சீரா இல்லை மார்க்கவசம் இல்லை யுத்தம் பண்றதுக்கு தேவையான காரியங்கள் இருக்கவில்லை இப்போ என்ன நடந்தது எல்லாரும் போயிட்டாங்க இப்போ நல்லா கேளுங்க இந்த 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 பகுதியை நீங்க விசா விளங்கிக் கொள்ள இப்படி ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரையில் நீங்க பார்த்தீங்கடா ஆண்டவர் சொல்லிட்டார் தேவரால் ஒரு மலையில் போய் நின்றுட்டா பாராக்டா சொன்னால் ஓகே அந்த அருகே கிதரோன் ஓடுகிற ஒரு நதி இருந்தது அந்த நதிக்கு அருகாமையிலே நீங்க எல்லாரும் போங்க கத்தர் உங்களுக்கு அவர்களை உங்களோட கையிலே கொடுக்க போறார் என்று சொன்னார் இப்ப கேளுங்க இவர்கள் எல்லாரும் இறங்கி போறாங்க ராணுவ வீரர்கள் ஒன்றாய் துறந்து வருகிறார்கள் யுத்தம் நடக்க ஆரம்பித்தது இவர்கள் என்ன தெரியுமா ஆண்டவர் எப்படி தெரியுமா அற்புதம் செய்தார் மெதுவான ஒரு மழையை ஆண்டவர் அனுப்ப ஆரம்பித்தார் சின்ன மழை ஆண்டவர் யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் பயன்படுத்துகிற கருவிகள் இயற்கையில ஒரு பைத்தியமா தான் இருக்கும் ஆனால் அதிலிருந்து வருகிற விளைவு உலகமே வியத்து நிற்கும் அமேன் இருபதாவது வசனம் எங்க நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து நான் வாசி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து வாசித்து உங்களை காட்டுறேன் என்ன நடந்தது எப்படி கத்தர் யுத்தம் பண்ணினார் என்று காட்டுகிறேன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது காணானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகே தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள் அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று பாருங்க வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று என்ன நடந்தது தேவன் மெதுவான ஒரு மலையை அனுப்ப ஆரம்பித்தார் சிறுதுள்ளி ஒரு சின்ன துள்ளி துள்ளி தான் மெதுவா மழை பெய்ய ஆரம்பித்தது தூரலாக தொடங்கின அந்த மலை கடுமையாய் பெய்ய ஆரம்பித்தது ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இதை கவனமா கேளுங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளாக பெரிய அடர்ந்த மழை வந்து அந்த நதியை நிரப்பி அந்த நதியானது தன்னுடைய எல்லைகளை விட்டு அது பெருக்கெடுத்து நிலத்துக்குள்ளே வர இவங்கள்ட்ட இருந்தது தொள்ளாயிரம் என்ன இரம்பு ரதங்கள் இவர்கள் எல்லாரும் வர இந்த நதியானது இந்த மலையின் வெள்ளத்தினால் பெருக்கெடுத்து எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளாக பெருக்கெடுத்து இந்த நிலங்களை வந்து நிரப்ப அந்த நிலமானது சதுப்பு நிலமாய் மாறினது இப்ப நாங்கள் கல்முனைக்கு நாங்க எங்க சேர்ச்சில் நாங்க போய் வளமையா சர்ச்சு பக்கத்துல வேண பார்க் பண்றது என்ன கடுமை சரியான கிரவல் பூமி அது ஆனால் இந்த நாட்களில் மழை பெய்து கொண்ட நான் பார்க் பண்ண போ சொல்லக்குள்ள வந்து இதில் பார்க் பண்ண வேணாம் பாசர் நாங்கள்ட்ட ஏன்டாப்பா ஐயோ பாசர் பக்கத்து வீட்டில் எல்லாம் அதே நிலம் தான் அந்த ஏரியாவில் கல்முனா டவுனுக்குள்ள இரவு ஒரு வேனும் ஒரு த்ரீ வீலரும் பக்கத்து வீட்டில் அவங்க த்ரீ வீலர் வச்சுக்கிறாங்க யாரோ விசிட்டிங் சொல்லி அவங்க வழியில இருந்து வேனையும் த்ரீ வீலர்லேயும் அவங்கள வா வீட்டில் வளவில் வச்சுட்டு அவங்க படுத்துட்டாங்க விடிய பார்த்தா அப்படியே கீழே போய் த்ரீ வீலரில் டயர் எல்லாம் மண்ணுக்குள்ள வேன் என்ற டயரும் மண்ணுக்குள்ள அப்படியே கீழே இறங்கிட்டு கடினமான பூமி தான் ஆனால் தண்ணி பட்டா புசுக்குண்டு உழுகு போயிடும் இதுதான் அங்கே நடந்தது இதுதான் அங்கே நடந்தது தண்ணீரும் வர பாருங்க ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று சொல்லி யுத்தம் எங்க நடக்கணும் என்று அவருக்கு அவர் திட்டமிடுகிறார் எப்படி இவர்களை கூட்டு சேர்க்கணும் அவர் திட்டமிடுகிறார் எப்படி ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணணும் அவர் திட்டமிடுகிறார் எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு என்ன தெரியுமா அவர் சொன்னதை விசுவாசித்து நான் புறப்பட்ட அந்த இடத்துக்கு போக வேண்டும் இவர்களும் பெரியாக்கள் போல ஓடி வர இந்த தண்ணீரும் அந்த நிலத்தில் ஏற அந்த நிலம் சாப்டாகி ரதங்களின் வீல்ஸ் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைந்தது ரதங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதே நேரத்தில் இந்த ராணுவ வீரர்களும் ஓடி வர அவர்களுடைய கால்களும் புதைய ஆரம்பித்தது வன்னியிலும் இதே போன்ற சம்பவம் நடந்தது அப்பொழுது ஆண்டவர் சொன்ன தம் ஜனத்தை பார்த்து போங்க இப்ப இருக்கிற எல்லாரையும் கொலை செய்யுங்கள் எந்த அளவுக்கு கொலை செய்தார்கள் தெரியுமா ஒருவன் ஆகிலும் தப்பி போக முடியாத அளவு கத்தர் இடத்துல இஸ்ரவேல் ஜெயத்தை கொடுத்தார் எல்லாரும் செத்து போயிட்டாங்க முக்கியமான ஆள் அவனுடைய பேர் சிசரா அவன் தான் மேஜர் ஜெனரல் அவன் என்ன செய்தான் யாரும் பார்க்காத நேரத்தில் மெதுவாக தன்னுடைய ரதத்திலே இருந்து இறங்கி அவன் ஓடி போகிறான் நாலாம் அதிகாரம் பதினேழாம் பதின் பதினாறாம் பதினேழாம் வசனம் கத்த சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டே கறக்கினால் கலங்கடித்தார் சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப் போனான் பிறகு இருபத்தி ஓராவது வசனம் என்ன நடந்தது இவன் போய் அவனுக்கு ஒரு வீடு எதிர்பட்டது அந்த வீட்டுக்குள்ளே அவன் ஓடி போனாள் கிட்ட போற நேரம் அங்கே ஒரு சகோதரி இருந்தாள் அவளுடைய பேர் ஜாயல் அவள் சொன்னாள் வாழ்க அரசே என்று சொல்லி வாசிக்கிறேன் பதினேழாம் வசனத்தில் கால்நடையா கேனானியனான ஏபோரின் மனைவி யாக கூடத்துக்கு ஓடி வந்தான் அப்பொழுது யாபின் என்னும் ராஜாவுக்கும் வீட்டுக்கும் சமாதானம் உண்டா இருந்தது வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என்னை உள்ளே என்னண்டை உள்ளே வாரும் பயப்படாதையும் என்று அவனோடே சொன்னாள் அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் வந்த உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்களத்தினாலே மூடினாள் இப்ப இவ்வளோ நேரம் இவர் ஓடி வார இப்போ கண தூரம் ஓடி வந்திருக்கிறார் இவள் பார்த்தால் அந்த நாட்கள் எல்லார வீட்டிலையும் பால் இருக்குமாம் பால் இருக்கு மா மாட்டு பால் ஆட்டு பால் இருக்கு அப்போ இவள் என்ன செய்கிறாள் ஓடி போய் கொஞ்சம் பாலை கரைச்சி நீங்கள் கொஞ்சம் டயர்டாக வந்திருப்பீங்க இதை நீங்கள் குடிங்க பாலை குடித்தா ஒரு மயக்கம் வரும் களைச்சு போய் வாரவருக்கு பாலை கொடுத்தா அப்படி இருக்கும் அவரும் விடாய்த்திருந்தவருக்கு இவளும் பாலை குடிக்க நல்லா குடிச்சிட்டு நல்லா நித்திர வந்துட்டு பாலை கொடுத்துட்டு இந்த யாகியல் அண்டவள் என்ன தெரியுமா செய்தாள் வெளியே போனாள் அந்த நாட்களில் டென்ட் தான் இவங்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த டென்ட்டை இழுத்து கட்டுறதுக்கு ஒரு ஆணி இருந்தது நீளமான ஒரு ஆணி வளமையாக டென்ட் அடிக்கிற வேலை பொம்பளைகளிட வேலை ஆம்பளை செய்ய மாட்டாங்க சுத்தியலால் அதை ஒவ்வொரு மூளையில் போட்டு அடித்து அடித்து அதை கட்டுவாங்க அப்போ இந்த ஜாயலுக்கு நல்ல சுத்தியல் பிடிச்சி சுத்தியலால் ஆணி அடித்து நல்ல ட்ரெயினிங் அவள் என்ன செய்தாள் என்றாள் அவள்கிட்ட ஆணி இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அது சில நேரம் ஒன்ன ஒன்னரையாடி ஒரு மூலம் நீளம் உடையது அதை ஒன்றை எடுத்தாள் நல்ல கூறானதை எடுத்தாள் நல்லா பார்த்த ஒரு நாலு ராத்தால் சுத்தியல் எடுத்திருப்பாள் எடுத்து இங்க மெதுவா நடந்து வாராள் சிசேரா நல்ல நித்துற சரியா பார்த்தாள் அவனுக்கு தெரியாது இவள் வந்திருக்கிறது மேலால கோழி கூடு போல மேலால அவருக்கு ஒரு கூடு சரியா அந்த பின் மரத்தால பிரம்பால பின்னப்பட்ட அந்த கூட்டுக்கு மேல சரியா அவள்ட நெத்திய பார்த்து வச்சு ஓங்கி கொடுத்தாலும் ஒரு அடி அந்த ஆணிக்கு அவள்ட தலை நெத்தி கூடாக போய் அது நிலத்திலே பதிந்தது அவன் சித்து போனான் யுத்தம் முடிந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி வந்தது வெற்றி வந்தது இஸ்ரேவேலுக்கு ஆண்டவர் பெண்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் இந்த செய்தி பெண்கள் இன்றைக்கு சபையில் எந்த சபையை எடுத்தாலும் அந்த சபையிலே இருக்கிற தொண்ணூறு விகிதமான ஊழியங்களை சேர்ந்து பெண்கள் ஜபத்துக்கு முன்பதாய் நிற்கிறது முன்னுக்கு நிற்கிறது பெண்கள் உபவாசத்துக்கு முன்னுக்கு நிற்கிறது பெண்கள் சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறதுக்கு முன்னுக்கு நிற்கிறது பெண்கள் கிராம முன்னோடிகளாக இருக்கிறது பெண்கள் என்ன சொல்றோம் பிரசங்கம் பண்ண கொடுக்க வேணாம் பொம்பளைகளுக்கு வழி நடத்த கொடுக்க வேணாம் வரும் காலங்களிலே எங்களுடைய அருமை சகோதரிகள் பிரசங்கம் பண்றதை கேட்க போறீங்க ஆகவேதான் பெண்களுக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கு அது ஒரு பக்கம் நான் வைக்கிறேன் எனக்கு நேரம் போதாதப்படினால் ஆனால் நான் இதை நான் சொல்லி இந்த ஆறு செய்தியை நான் முடிக்க போறேன் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஐந்தாம் அதிகாரம் முழுவதும் நீங்க எடுத்தீங்கண்டா அவங்க பாடல் பாட ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் முதலாவது அவங்க சொல்றாங்க அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஒருமன கொடுத்தார் சரியா ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தார் அது கத்தர் தான் செய்தார் சபைக்குள்ள ஒருமணப்பட பாட்டை கொடுக்கிறது கத்தர் அதற்காக ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க இரண்டாவது நாலாம் வசனத்தில் இருந்து அஞ்சாம் வசனம் வரைக்கும் இதுவரைக்கும் காத்த கத்தர் எங்களை கஷ்டமான நேரத்திலே நாம் நோக்கி கதரும் போது இந்த முறையும் எங்களை கைவிடவில்லை ஹலலோயா என்று சொல்லி அவர்களை துதித்தார்கள் ஏழாவது வசனத்தில் மூன்றாவது ஆண்டவரே தேபோராளை நீ நமக்கு தந்தீரே அப்பா உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்காக நீங்கள் நன்றி சொலுத்தி ஆண்டவரை துதிக்கணும் உங்களுடைய வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் இந்த சபையில் இருக்கிற இந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்க பழக வேண்டும் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் பத்து பதினொன்று பன்னெண்டு வசனத்தில் ஆண்டவரே என்னொரு விசை அடிமைத்தனத்தில இருந்து எங்களை மேற்கொள்ள நீ சத்துருவை மேற்கொள்ள எங்களுக்கு கிருப தந்தீரே என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள் பதிமூன்றாம் வசனத்தில் இருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் தே வாலண்டியர்ஸ் உதவி செய்ய படிக்க தங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்த ஜீவனை ஆழ்ந்தவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காக நன்றி செலுத்தினார்கள் பதிமூன்று பதினாலு பதினஞ்சு வசனம் மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிறந்தபுக்களை ஆளுபடி செய்தார்கள் கத்தரை எனக்கு பிராக்ர சாமிக்கு ஆளுகை தந்தார் அமலேக்கு விரோதமாக இவருடைய வேர் இப்ராஹிமில் இருந்து துளித்த போது உன் சனங்களுக்குள்ள பெஞ்சமின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் மக்கீரிலிருந்து அதிபதிகளும் செபிலோனிலிருந்து எழுந்து கோலை கோளை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள் பாருங்க ஒவ்வொரு கோத்திரம் பிரபுக்களோடு போல மனுஷரும் பள்ளத்தாக்கிலே கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள் ரூபனின் பிரிவினைகளாய் சபைக்குள்ள ரூபன் இருக்கிறான் ரூபன் யாரு தேவ ஜனத்தோடு ஒத்துப்போக விரும்பாதவன் ரூபன் யாரு ஜபத்துக்கு ஊழியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து இருக்கிறவர்களுடைய மனதை குலப்படி பண்ணுகிறவன் பகுதியை ஒரு நாளும் திரும்ப நீங்க மறக்கக்கூடாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு ஆவிக்குரிய நியதி சரியா இந்த ரூபன் எப்படிப்பட்டவன் பாசிக்கிறேன் பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி பகுதி சொல்லுகிறது ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி இந்த ரூபன் சபைக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறவன் இந்த ரூபன் என்றவன் சபையிலே என்ன தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறதோ அதற்கு எதிராய் நிற்கிறவன் இந்த ரூபன் என்றவன் சபையின் தரிசனத்தோடு ஒத்து போகிறவனுடைய மனதை கெடுக்கிறவன் சபையிலே பிரிவினைகளையும் சபை ஜனங்களுக்குள்ளே கலகத்தையும் உண்டு பண்ணுகிறவன் இந்த ரூபன் நீ ஒரு ரூபனா நீ ஒரு ரூபனா பதினாறாம் வசனம் மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களில் நடுவே இருந்து விட்டது என்ன நீ செபிக்கவார் நீ ஆவியில போராட வாரல நீ கிராம ஊழியங்கள் செய்ய வாரல நீ துதிக்கிறதுக்கு வாரல நீ சர்ச்ச கூட்ட வார நீ சிறுவர்கள் மத்தியில ஊழியம் செய்ய நீ வாலிபர்கள் மத்தியில ஊழியம் செய்ய நீ வாரல நீ எப்ப பார்த்தாலும் [ வீடு [ புள்ள [ தொழில் [ பணம் இது அது என்று நீ இறக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ சொல்லுகிறாய் எப்படி நான் தொழிலை விட்டு வருவது என்று ரூபன் கத்தருன்னோடு கூட பேசுகிறார் நீ யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்திலே மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்திலே நீ அந்த ஊழியத்திலே காணப்பட வேண்டிய நேரத்தில் நீ தொழுவங்களின் நடுவே ஆடு மாடோட நின்றது என்ன ரூபனின் பிரிவினைகளால் பாத்தீங்களா அவன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் பிரிவினை நீங்க ஒரு நாள் ஒரு ரூபனா மாறிவிடக்கூடாது கூடாது அருமையான சகோதரனை சகோதரியே உங்களுக்கு என்ன நடக்குது ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி பதினேழாம் வசனம் பேட் இன்ஃபுளு இந்த ரூபன் செய்த வேலையால மனுஷர் யோர்தானுக்கு இருந்து விட்டார்கள் சபைக்கு வந்தவர்களை நீ தடுத்து நிறுத்திட்டா ஒரு காலத்திலே இருந்தவர்களை சபைக்காக அயராது உழைத்தவர்களை நீ அவர்கள் மனதை குழப்பி அவர்களை சோரம் போகும்படி செய்து விட்டாய் தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருக்கிறது என்ன ரூபன் சேரர் ரணி ஆகவே நாங்கள் செய்வோம் சர்ச்சுக்கு போக தேவையில்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போக தேவையில்ல ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குழாக்களில் தாபரித்தார்கள் வேலை யுத்தம் பண்ண போகலை செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனகிலே தங்கள் உயிரை எண்ணாமல் இங்கே நொறு கூட்டம் செபுலோன் நப்தலி சபையில் இருக்கிற கூட்டமோ யுத்த களத்தில் எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி கத்தருக்காக சொல்லுங்க கத்தருக்காக அவர்கள் அயராது உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்ன நடக்கும் சபைக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் சபையில் இருக்கிறவர்களுடைய மனதை சீர்கெடுத்து தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிற திட்டங்களுக்கு எதிராக போக பண்ணுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் பார்க்க போறோம் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மோரேசை சபியங்கள் என்னையா இந்த மோரேசு ரூபனும் அவன் கெடுத்தவர்கள் யுத்தத்துக்கு போகாமல் வைத்தானே அவர்கள் குடியிருந்த இடம் மோரேசை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று யார் சொன்னது எல்லாரும் சொல்லுங்க யார் சொன்னது இது மேல இடத்துல இருந்து ஆர்டர் வந்துட்டு கத்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார் உனக்கு சாபம் ரூபனுக்கு சாபம் சாபம் யுத்த களத்திலே இணையாதவர்களுக்கு சாபம் சபையின் ஒரே தரிசனத்தோடு போகாதவர்களுக்கு சாபம் பராக்கிரம சாலிக்கு விரோதமாய் அவர்கள் கத்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே நீ கத்தருக்காக நிற்க வர இல்லையே நீ கத்தருக்காக நிற்க வர இல்லையே பிரியமானவர்களே நீ ரூபன் அல்ல கத்தருக்காக யுத்த களத்திலே மரணம் வந்தாலும் வரட்டும் உன்னுடைய ஜீவனை அந்த இடத்திலே நிறுத்தி கத்தருக்கா யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்க உன்னை ஒப்பு கொடுத்த பண்ணி கத்தரு நினைவாய் இருக்கிறார் ஆகவே அந்த இந்த காட்டி சாட்டு கேட்டு போட்டு செய்யாம செய்யாமல் சொன்னா கத்தர் அதை கேட்பார் உனக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு தேவன் உனக்கு கொடுத்த விடுதலையை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கூடாதா உங்கட கையில் கத்தர் பெரிதான ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் கையை உயர்த்தி சொல்லுங்க கத்தருடைய அபிஷேகம் என்னோடு இருக்கிறது ஹலலோயா கத்தருடைய அபிஷேகம் என் இருக்கிறது சொல்லு கத்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க என் மேலே இருக்கிறார் ஹலலோயா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் வியாதி மேலே கரங்களை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் சாவுக்கேதுவான ஒன்றை எடுத்தாலும் அவர்களை அது சேதப்படுத்தாது அமே கற்ற உனக்கு குணமாக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார் பிசாசுகளை துரத்துகிற வரத்தை கொடுத்திருக்கிறார் தீக்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார் ஆவியை போதிக்கிற வசனத்தை கொடுத்திருக்கிறார் அருவியை உணர்த்துகிற வசனத்தை கொடுத்திருக்கிறார் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற சத்தையை கொடுத்திருக்கிறார் உணக்கதை கொடுத்திருக்கிறார் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணி தேவையா உயிரோடு இருக்கும் நாளல்லா உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணி தேவையா உயிரோடு இருக்கும் நாளல்லா உமக்கு சொந்தமையா அற்பணி தே அர்ப்பணித்தே சொல்லுங்க அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே உள்ள எல்லாமே உமக்கு சொந்தமையா உள்ள மூளை எல்லாமே உமக்கு உபடி இல்லாமல் காத்து ஐயா நாங்க போனேன் கபடி இல்லாமல் காத்து ஐயா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே